எல்லாருக்கும் வணக்கம். இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. 1:1 ரெண்டு டீமுமே ஈக்குவலாக ட்ரா ஆயிடுச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, அதுதான் பென் ஸ்டோக்ஸோடைய இன்ஜுரி. அவருக்கு நீ இன்ஜுரி ஆயிடுச்சு, இதனால் அவர் ஐபிஎல் விளையாட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு பென் ஸ்டோக்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐபிஎலுக்கு நான் அவைலபிளாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அவர் ஐபிஎல் விளையாட போகிறாரு அப்படின்னு தான் தோணுது. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, ஒருவேளை அந்த இன்ஜுரி ஏதாவது பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் ஆனால் கண்டிப்பாக அவர் ஐபிஎல் 2023லேருந்து ரூல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இவன் பென் ஸ்டோக்ஸை 16.25 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது அவர் எவ்வளோ ஒர்த்துன்னு. இப்போ ஒருவேளை அவர் ரூல் அவுட் ஆகிட்டார்னா அவருக்கு பதிலாக யார் வரலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பென் ஸ்டோக்ஸ்ன்றவர் ஒரு பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர், அதுக்கு ஃபிட்டாகிற மாதிரி ஒரு 3 பேர் இருக்காங்க. இதில் முதல்ல வர்றவர் யாருன்னா ஜேம்ஸ் நீஷம். ஜேம்ஸ் நீஷமை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான செமையான ஆல்ரவுண்டர் மெட்டீரியல் அவர். ஏன்னா அவர் இன்டர்நேஷ்னல் லெவல்லே நிறைய ப்ரூவ் பண்ணிட்டார். ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அவருக்கு அமையலை, அவருடைய டேலண்ட்டுக்கு கரெக்டான ஒரு வாய்ப்பே அமையலை. அதன்படி போன 2022 ஐபிஎல்லும் அவர் விளையாடினார். அவர் போன தடவை ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்காக ஆடினார். 2 கேம்ஸ் தான் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிது, அதுக்கப்புறமா அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 2023 ஐபிஎல்லில் அவரை எந்த டீமுமே வாங்கலை. ஸோ பென் ஸ்டோக்ஸுக்கு பதிலாக ஒருவேளை அவர் ரூல் அவுட் ஆகிட்டார்னா அந்த இடத்துல சிஎஸ்கே டீமில் இவர் கரெக்டாக ஃபிட் ஆவார். பென் ஸ்டோக்ஸ் மாதிரி தான் ஜேம்ஸ் நீஷமும் ஒரு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர். அதனால் எந்தளவுக்கு அவரும் ஒரு கேம் சேஞ்சரும், இவரும் அப்படி தான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் இவர். இதில் 2வது இடம் பிடிக்கிறது வெயின் பெர்னல். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ரீப்ளேஸ்மெண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பென் ஸ்டோக்ஸுக்கு மட்டும் இல்லை, கேல் ஜேமிசன் கூட ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வரலாம். அந்தளவுக்கு செமையான மெட்டீரியல் இவர். இன்னும் சொல்லப்போனால் பும்ராவுக்கு கூட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மும்பை இண்டியன்ஸில் வரலாம். அப்படி எல்லா இடத்துலையுமே ஃபிட் ஆகக்கூடிய ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தான் இவர். இவரை ஏன் ஐபிஎல் இன்னும் எடுக்கல அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். இப்போது வெயின் பெர்னல் வந்து T20 ஃபார்மட்டில் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு பிளேயர், உண்மையான ஒரு கேம் சேஞ்சர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான பிளேயர் தான் அவர் வெயின் பெர்னல். ஸோ இவரும் ஒரு பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர் தான், இவரும் சூப்பரான ஃபீல்டர் தான். பென் ஸ்டோக்ஸ் மாதிரியே தான் இவருடைய பெர்ஃபார்மன்ஸும் அப்பப்போ இருக்கும். அதன் காரணமாக ஒருவேளை பென் ஸ்டோக்ஸ் ரூல் அவுட் ஆகிட்டார்னா அந்த இடத்துல இவர் கரெக்டாக ஃபிட் ஆவார். T20 ஃபார்மட்டில் பிரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியும் இவர் வந்து 75 லட்சம் ரூபாய் பேஸ் ப்ரைஸாக வச்சும் கூட 2023 ஐபிஎல் ஆக்ஷனில் இவர் வந்து அன்சோல்டாக போனது தான் ஆச்சரியமான விஷயம். ஸோ மறுபடியும் இவர் இந்த டீமுக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வந்தாலும் நல்லா தான் இருக்கும், அட்லீஸ்ட் கேல் ஜேமிசனுக்கு பதிலாக கூட இவர் உள்ளே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நம்பர் 1 இடப்பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தசுன் ஷனகாவும் இந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆவார். தசுன் ஷனகாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய அந்த சப்கான்டினென்ட் பிச்சு இருக்குல்ல, அதில் நல்லா விளாண்ட்ருக்காரு, அதில் நல்ல ரெக்கார்டும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுக்கு எதிராக ஒரு பயங்கரமாக சம்பவங்கள்லாம் பண்ணிட்டாரா, அது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு பக்கம் இவரும் பென் ஸ்டோக்ஸ் மாதிரியே ஒரு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர் தான். எப்படி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும், எப்படி அட்டாக் பண்ணணும், எப்படி டிஃபெண்ட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து கேமை சேஞ்ச் பண்ணணும், எப்படி கேமை ஃபினிஷ் பண்ணணும், அப்புறமா பவுலிங்கில் நியூ பால், யார்க்கர், மிடில் ஓவர், இதை தாண்டி அப்படியே டெத் ஓவர், இப்படி எல்லாத்துலேயுமே அவர் வந்து மாஸ்க் ஆடிட்டே இருக்கார். தசுன் ஷனகாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவர் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் வேறையா, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சிஎஸ்கேவுக்குள்ளே வந்தாலும் அது நல்லா தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த ஸ்ரீலங்கன் பிளேஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. பஹிஷ் தீக்ஷனா இருக்கார், மதிஷா பத்ரியானா இருக்கார், அந்த வரிசையில் தசுன் ஷனகாவும் வந்தாலும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பென் ஸ்டோக்ஸ் மாதிரியே இவர் ஒரு பேஸ் போலிங் ஆல்ரவுண்டராக இருக்கிற காரணத்தால் இவரும் உள்ளே வந்தால் அந்த இடத்துக்கு கரெக்டாக ஃபிட் ஆவார். ஸோ பென் ஸ்டோக்ஸ் ரூல் அவுட் ஆனால் இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் சிஎஸ்கேக்குள்ளே வரலாம். ஆக்சுவலாக பென் ஸ்டோக்ஸ் இன்னும் ரூல் அவுட் ஆகலை, அது இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்லாம் வரல. இன்னும் சொல்லப்போனால் அவர் உள்ளே வரதுக்கான தான் வாய்ப்பு இருக்குது. ஐபிஎல்குள்ளே வரலாம், பிளேயிங் 11குள்ளே இடம் பிடிக்காமல் கூட போகலாம், எதுவும் சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஏன்னா பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லை விட நேஷ்னல் டீமுக்காக தான் விளையாட பார்ப்பார். ஸோ இப்போ ஐபிஎல்லில் விளையாடி அவருக்கு எதாவது இன்ஜுரி ஆகிட்டாலோ கண்டிப்பாக அவர் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் ஆகிடும். அவருடைய அடுத்த குறிக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஷஸ் தான். ஸோ அதனால் ஆஷஸ் தான் முக்கியம் அப்படின்னு அவர் நினச்சிட்டாருன்னா அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் ரூல் அவுட் ஆனால் இந்த 3 பேரில் யாராவது உள்ளே வரலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒனிடியாவுக்காக ஆனந்தன்.